ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வயலுக்கு போயிருந்தோங்க. அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பசேன்னு இருக்க அந்த செடி கொடி அந்த மரம் இதெல்லாம் எடுக்கலான்ட்டு பாருங்கள். எங்கள் குட்டீஸ் ரெண்டு மூணு நாள் நடந்து போயிட்டுருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். ஏ, கிராமத்து வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கைங்க. ஒரு இது நியர் அபவுட் பார்த்திங்கன்னா, நாங்கள் போகும்போது ஒரு 4:30-5 o'clock இருக்கும். பாருங்கள் எப்படி சூரியன் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயல்லாம் கதிராக இருக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ தை மாதங்கிறனால அறுவடை சீசனு, அதனால் இந்த கலரில் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், வெறும் தென்னங்கொல்லையாக இருக்கும். நம்ம வந்து கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறது வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்காது கண்டிப்பாக. அதை வந்து ரசித்து வாழணும் கண்டிப்பாக. பாருங்கள் இயற்கை சூழ்நிலையோட அந்த ஒரு காற்றோட்டோட பச்சை பசேன்னு இந்த செடி கொடி மரத்துக்கு நடுவில் இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமானது கூட. அதனால தான் வந்து டவுனில் இருக்க பெரியவங்க, கிராமத்தில் இருக்க பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா டவுனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. பாருங்கள் ஆவாரம்பூ, ஆவாரம்பூ இது எங்கே பார்த்தாலும் இருக்குது. நம்ம டவுன்லாம் பார்த்திங்கன்னா இதை காசு போட்டு வாங்கிட்டுருப்போம். அதுதான் சொல்கிறேன்ட, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே போட்டுக்கலாம். என்ன வேணுமோ அது அங்கங்கே பார்த்திங்கன்னா செடி கொடியில் கிடைக்கும். மருத்துவ குணம் நிறைஞ்ச எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து இன்னும் பிரண்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள் செடி கொடியாக அப்படியே எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். வெளியில் இந்த பிரண்டை சட்னி அரைக்கிறது வந்து அரைச்சி சாப்பிட்டா எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இது பாருங்கள், இங்கே ஃப்ரீயாகவே எல்லாம் கொடியாக கிடக்குது. நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா டவுன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா கட்டு, 20 ரூபா 30 ரூபா அப்படிம்பாங்க. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை சொல்லி வச்சு வாங்கணும். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடியிலேயே நிறைய இருக்குது. ஃபுல்லாக இந்த சட்னியை அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மூட்டு வலி, இந்த வாய்வு தொல்லை, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை சட்னி, முதுகு பிடிச்சிருச்சு, முதுகு குத்து, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை சட்னி ரொம்ப நல்லது. பாருங்கள் இங்கே வாழைக்கொல்லை ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது ஒன்று. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோளம் இருக்குது, இது சோளங்க, இது சுண்டக்காய் செடி. இதான் நம்ம பாருங்கள் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் செடி, சோளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு தேவையானது தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டவுனில் இருக்கிற இதில் வந்து நமக்கு எதுவுமே நம்ம கேட்குற நேரத்தில் கிடைக்காது. பாருங்கள் பிரண்டை கொடி ஃபுல்லாக, பிரண்டை கொடி தாங்க அந்த சைடு ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய இருக்குது. அதான் மருத்துவம் குணம் வாய்ந்த நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் அதிகம் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வாழைக்கொல்லை, வாழையெல்லாம் காசு போட்டு வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிராமத்து வாழ்க்கை வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் நம்மளால் வந்து அங்கே வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து பணத்தை தேடி வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டவுன் நோக்கி அலைஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் இந்த பக்கம் பலாமரம், பலா கொலை வச்சுருக்கு, பலாப்பழ கொலை வச்சுருக்கு. இப்போ தான் சீசனுங்க, இனிமே தான் வரும், இப்போ தான் கொலை வச்சுருக்குங்க. பாருங்கள் இதுதான் பலா மரம், எங்கள் வீட்டில் இருக்கிறது இப்போ தான் வந்து அது குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா மரமாக பெருசாக இருக்குது, அதனால் கொலை வச்சுருக்கு இப்போ உடனே. இந்த பக்கம் வாழை கொலை வச்சுருக்கு, இந்த பக்கம் தென்னங்கொலை இருக்குது. வாழைக்கொலை, தென்னங்கொலை, பலாக்கொலை எல்லாமே நம்ம வந்து கிராமத்தில் பார்க்குறதுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி டக்குன்னு கிடைக்கக்கூடியது. இங்கே பாருங்கள் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறேன் முன்னாடி. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாழைக்கொலை தாங்க இந்த சைடு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நல்லா இருக்குங்க, பார்க்கவே ஒரு ரம்யமாக இருக்குது. அதுக்கு தான் நான் ஊருக்கெலாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வர்றதுக்கே மனசு இருக்காது, அப்படி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாழைக்கொலை. ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம டவுனை நோக்கி வந்து தாங்க ஆகணும். பாருங்கள் என் பையன் பார்த்திங்கன்னா கீழே கிடந்த ஒரு தென்னை மட்டை எடுத்திருக்கான், எடுத்து கையில் வச்சுருக்கான். அதை கையில் வர வரைக்கும் விடவே இல்லைங்க, அதை பிடிச்சிக்கிட்டே தாங்க அலைஞ்சான். அவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டவுன்லேயே இருக்கனால அவனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள் ரம்யமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அமைதியாக ரொம்ப நிசப்தமாக இருக்குங்க.
ஒரு துளி சவுண்டு இல்லை. அந்த காக்கா குருவி சவுண்டு மட்டும்தான் இருக்குது. அந்த மரங்கள் அசைகிற சவுண்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சவுண்டுமே இல்லைங்க. பாருங்கள், நான் ஒரு ஈவினிங் டைமில் எடுத்ததுனால கொஞ்சம் அந்த அது ஒரு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. வாழைப்பழம் பாருங்களா, எவ்வளோ ஹாப்பியாக பசங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக வாழைப்பழம் தான் இந்த சைடு, வாழைப்பழம் தென்னங்குலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல், வயலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து பாருங்கள் ஒரு மீடியம் பச்சையாகவும் இல்லாமல் ஒரு அறுக்கிற ஸ்டேஜும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து தை மாதங்கிறதுனால கொஞ்சம் அறுவடை சீசன் வந்துருச்சு. பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆவாரம் பூ, எங்கே பார்த்தாலும் இங்கே ஆவாரம் பூவாக தாங்க இருக்குது. பாருங்கள் ஈவினிங் சன்செட்டு ஒரு 5:30 அந்த ரேஞ்ச் இருக்குங்க அந்த டைமில் இது சன்செட்டு. பாருங்கள் ஆவாரம் பூ குத்தாக பறித்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்கவே. குட்டீஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டு பாருங்கள். ஆளுக்கு ஒரு தென்னை மட்டையை வச்சுட்டு கையில் இருக்காங்க. என் பையன் அந்த தென்னை மட்டையை விடவே இல்லைங்க. அங்கே பாருங்கள் ரெண்டு கையிலையும் ரெண்டை வச்சுக்கிட்டு அவர் எப்படி அங்கே தூக்கி அதை வந்து தூக்கி கொண்டாந்து எங்கள் வீட்டில் வச்சு நான் அதை கொண்டு போகிறேன், நான் ஊருக்கு கொண்டு போகிறேன், நான் அதை ஊருக்கு கொண்டு போகிறேனாரு. இங்கே பாருங்கள் வர வரைக்கும் விடவே இல்லைங்க அந்த தேங்காய் மட்டையை ரெண்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு எப்படி வராரு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா இந்த மாதிரிலாம் நம்ம கிராமத்தில் போய் இருக்கிறதுக்கு. என் பையனுக்கு வர்றதுக்கெலாம் விருப்பமே இல்லை. சூப்பராக இருக்கேன் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பரமஸ் தமிழ் கிச்சன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இது எங்கள் பக்கத்து ஊர் கமலைங்கிற ஊர், அதுக்கு பக்கத்தில் தாங்க எங்கள்